எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஈசா கிச்சன். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி குழம்பு வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம், அரைச்சி வைக்க போகிறோம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ எடுத்து கழுவிட்டு ரெண்டு வாட்டி அரிசிக்கல் ஒன்று தண்ணியில் ஊற வச்சுருக்கு. சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் தொளிச்சு வச்சுருக்கு. ஒரு தக்காளி போதும், கருவேப்பிலை 2 இணுக்கு, மல்லித்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், பட்டை ஒரு 3 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் ஒரு 3 ஸ்பூனில் போட்டுக்கலாம், மிளகு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய், தாளிக்கிறதுக்கு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த தக்காளியை நம்ம முழுசாகவே போட்டுடலாம். கூட ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாங்க. தேங்காய் வேண்டாம்னா நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். தேங்காய் இல்லாமையே நல்லா வதங்கிடுச்சு, நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம், அதான் குழம்பு நல்லா டேஸ்டாக இருக்கும். இது எல்லாமே ப்ரௌன் கலராக ஆகிற மாதிரி, லைட் ப்ரௌனாக வந்தால் நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். அந்தளவுக்கு வதங்கணுங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பட்டை சோம் 3 கிராம்பு செய்யலாம். சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் இந்த வரும் ஒரு அரை கை அளவு மட்டும் தேங்காய் இருக்கேன். ஆறட்டும். ஆறின உடனே இதை அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன பெரிய வெங்காயம், கருவேப்பிலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன். இஞ்சி பூண்டு வதங்கிட்டு நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கன் வதங்கட்டும், அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சின்ன ஸ்பூனுங்கிறதுனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பெருசாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டால் போதும். அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம்.
இதுக்கு வந்து நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாயும் மிளகும் போட்டிருக்கோம். அந்த காரம் இதுக்கு சரியாக இருக்கும், வேற மிளகாத்தூள் போட வேண்டாம். ஏன்னா இது அரைச்சி வைக்கிற குழம்புன்றதுனால நம்ம எல்லாமே அரைக்கிறக்கே போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஊற்றிக்கலாம். மசாலா சேர்த்தியாச்சு. இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டுக்கோழின்றதுனால ரொம்ப நேரம் வேகும், அதனால் தண்ணி நிறைய வச்சாதான் கறி வேகிறது சரியாக இருக்கும். அதனால் நம்ம தண்ணி அதிகமாக வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப நேரம் குக்கரில் வேக வச்சா டேஸ்ட் நல்லா வராது, அதனால் நான் அப்படியே பாத்திரத்தில் வேக வச்சு குழம்பு வைக்கிறேன். நல்லா வேகட்டும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாங்க. பாருங்க, நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா சூப்பராக எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு வந்திருக்கு. பாருங்க இந்த அளவு வெந்த உடனே குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்துருச்சு சிக்கனும். நாட்டுக்கோழி குழம்பு வச்சிங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி அரைச்சி வைங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம மல்லி ஆஃப் பண்ணிவிட்டு மல்லியலை போட்டுட்டு பரிமாறிடலாம். அவ்வளோதான், மல்லியலை போட்டுடலாம். எல்லாத்துக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.